இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு கிலோ ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஒரே ஆளாக க்ளீன் பண்ணலாம், குயிக்காக வந்து இந்த வேலையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் டெமோவுக்கு ஒரு ஃபிஷ் மட்டும் கட் பண்ணியிருக்கிறத காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக எடுத்திருக்காங்க, ஒரு பிசிர் கூட கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் வேணும். ஒன்று வந்து கட் பண்ணுறதுக்கு கத்தியும், அந்த செதில்கள் எடுக்கிறதுக்கு ஒரு கத்தியும் தான் தேவை. இப்போ வந்து செதில்களை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ரப் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா செதில்களுமே வந்து ரிமூவ் ஆகிடுது. அதோட வால் பகுதியை கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வால் பகுதியை கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த துடுப்பு மாதிரி இருக்க ரெக்கை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா கையில் வந்து காயம் ஆக்கிடும். இப்போது இதில் வந்து ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதிலை ரிமூவ் பண்ணுறது தான். நம்ம என்ன தான் செதில் ரிமூவ் பண்ணாலும், கடையிலேருந்து வாங்கினாலும் ஒரு சில செதில்கள் வந்து வாஷ் பண்ணாலும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செதில் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. எல்லாமே வந்து செதிலும் அதனோட வால் பகுதியும் ரிமூவ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா வாட்டரில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறது. இப்போது வாஷ் பண்ணதை வந்து இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு பீஸாக போடணும் அப்படின்னா நடுப்பகுதி, அதாவது மேலேருந்து தான் கட் பண்ணணும். இப்போது இந்த வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணாமல் நீங்கள் பாட்டமில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. குயிக்காக ஒரு 1 minute வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் மறக்காமல் அதனோட கண் பகுதிக்கு உள்ளார வந்து இது இருக்கும். இது இருந்தது அப்படின்னாவே ஃபிஷ்ஷில் இதை ரிமூவ் பண்ணலைன்னா ஃபிஷ் வந்து கசப்பாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த ஜவ்வு. இதை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து அந்த கசப்புத்தன்மை வந்து ஏறாமல் இருக்குங்க. இப்போ உள்ளார கை விட்டு இதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமுமே இருக்கும், கண் பகுதியில் அந்த ரெண்டு சைடுமே வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து கையிலே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நல்லா வாட்டரில் ஒரு டைமுக்கு 2 times வந்து அப்படியே க்ளீனாக ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தது தான் நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட காமிச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குயிக்காக ஈஸியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எடுக்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோவில் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே அடுத்ததாக முழு ஃபிஷ்ஷை அப்படியே க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோ வந்து அடுத்ததாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.